இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாணவனுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ. இன்னைக்கு என்ன தலைப்பு நம்ம பார்க்கறோம்னாக்கா, நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோமா இல்லையென்றால் கிருபையின் கீழ் இருக்கிறோமா அப்படின்றத தலைப்பு, அண்டர் தி லா ஆர் அண்டர் கிரேஸ். ஏன் இந்த தலைப்பை நம்ம பார்க்கறோம் அப்படின்னாக்கா, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இப்பவும் குழப்பம் இருக்குதுங்க. சில பேர் வந்து சபாத் நாள் இப்பயும் நம்ம ஃபாலோ பண்ணணும், பண்டிகைகள் நம்ம வந்து பைபிள்ல சொல்ற காலகட்டத்தில் இருந்த பழைய ஏற்பாடுல இருந்த பண்டிகைகளை நம்ம இப்பயும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணாதான் நம்ம வந்து ரட்சிப்பு அடைய முடியும்னு சில கருத்துக்கள் இருக்குதுங்க கிறிஸ்தவன் மத்தியில சில பேர்கிட்ட. இப்ப வேதத்தின் அடிப்படையில தேவன் என்ன சொல்றாரு அப்படின்றதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பார்க்க போகிறோம். இப்போ நியாயப்பிரமாணத்தோட கட்டளைன்னும் போது சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, 10 கட்டளைகள் தான் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த 10 கட்டளைகள் வருது இல்லைங்களா, அதுதான் அப்படின்ட்டு. ஆனா தேவன் கொடுத்தது மொத்தமா 613 கிட்ட வருதுங்க கட்டளைகள். இதெல்லாம் சேர்த்துதான் நியாயப்பிரமாணம். இதுல ஒண்ணு மிஸ் ஆனா கூட நியாயப்பிரமாணம் இல்லைங்க. எல்லாம் சேர்த்துதான் வந்து தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார் பழைய ஏற்பாடுல மோசையின் கைகள் மூலயமாக. ஓ, அப்ப இயேசு கிட்ட புதிய ஏற்பாடுல இயேசு வந்து 2 கட்டளையா அதை வந்து மாற்றாரு. இது நமக்கு நல்லாவே தெரியும். தேவனை வந்து அன்பு கூறுறது, அப்புறம் வந்து நம்ம அயலான வந்து நம்மை போல அன்பு கூறுறது. இதை நம்ம பண்ணா எல்லா கட்டளையும் பூர்ணமாகுது அப்படின்றது, கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி ஆகுதுன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்போ நம்ம வேதத்தின் அடிப்படையில சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பாக்குறணும். நம்ம நியாயப்பிரமாணத்தை இப்போ ஃபாலோ பண்ண அவசியமா இருக்குதா அப்படின்றது ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்லைங்க. ஏன் இல்லைன்னு சொல்லணுன்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இயேசு கிறிஸ்துக்குள் பரிபூர்ணம் ஆயிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துல பெற முடியாத அந்த பரிபூர்ணத்தைய இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால இப்ப வந்து நம்ம நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் இல்லைங்க. இப்ப நியாயப்பிரமாணம் போது அந்நியரை வந்து நம்ம அன்பு கூறணும், இயேசு தேவனை வந்து நம்ம அன்பு கூறணும், அது நம்ம பண்ணியே ஆகணும். இது வந்து எப்போதுமே இருக்கக்கூடிய கட்டளை. ஆனா இந்த சடங்காச்சாரங்கள் வந்து பாருங்க, விருத சேதனம், பண்டிகைகள் கொண்டாடுறது, நாட்கள் பாக்குறது, இதெல்லாம் இப்ப கிடையாது. இதை இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். அதுக்கு வசனம் கொலோசியர் 2:10 பவுல் மூலமாக தேவன் எழுதுகிற வசனம் இதுங்க. மேலும் சகல துரத்தனத்துங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவா இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிபூர்ணம் ஆயிட்டு இருக்குங்க. இந்த பரிபூர்ணத்தை தான் வந்து பழைய ஏற்பாடுல ஜனங்கள் ஆகணும்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா ஆக முடியலங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் ஆக முடியும். இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆக முடியும்னும் போது அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை ஃபாலோ பண்ணி ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு நம்ம பாக்குறோம். இன்னும் தெளிவா இந்த அதிகாரத்திலேயே பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. 11 நம்ம வாசிக்கும் பொழுது 2:11 கொலோசியர்ல, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால். நீங்க வந்து விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறீங்க, புது சிருஷ்டிய சொல்றாருங்க. நீங்க எதை விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறீங்க, யூதர்கள் பண்றாங்க தெரியுங்களா, அந்த விருத்த சேதனம் நீங்க பண்ணலங்க. நீங்க என்ன விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறீங்கன்னா, அந்த மாம்சக்குரிய சரீரத்தை, அந்த பாவ சரீரம் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்க வந்து சர்கம்சைஸ் பண்ணிக்கிறீங்க, தரித்து கழித்து போட்டிருக்கிறீங்க. இதுதான் உண்மையான விருத்த சேதனம் அப்படின்ட்டு சொல்றாரு. கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். இதனாலதான் நம்ம வந்து பரிபூர்ணம் ஆயிருக்கணுமே தவிர, அந்த விருத்த சேதனத்தினால யாரும் பரிபூர்ணம் ஆக முடியாது. அதுதான் வந்து பவுல் டீட்டெயிலா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னும் அதே அதிகாரத்துல கொலோசியர் 2:16-17 நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த நாட்கள் பாக்குறது சபாத் நாள் சனிக்கிழமை தான், அப்பதான் வந்து தேவனை ஆராதிக்கணும்னு சொல்றது, இந்த ஆகாரத்தை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்றது, இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இது இதுக்குள்ள நீங்க இப்ப இல்ல, அதுக்கு கீழே நீங்க இல்லைன்ட்டு சொல்றாரு. இது ஒரு நிழலா இருந்தது, இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அது ஒரு நிழலா இருந்தது அப்படின்ட்டு பவுல் இங்க சொல்றாரு கொலோசியர் 2:16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓவிய நாளையும் குறித்தாவது, ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாத தாய் இருப்பாளாக ஆக, அவைகள்
வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அதோட பொருள் வந்து இயேசு கிறிஸ்து. அது வந்து ஒரு ஷேடோ ஆஃப் திங்ஸ் தாங்க, ஒரு நிழலை தான் தரல, அது நிஜம் கிடையாது. அதனால ஒருத்தரவங்க வந்து உங்களை குற்றம் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. சோ இப்போ வந்து யாருமே வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரி இல்லை. நீங்க இந்த நாள் ஓய்வு நாள் பண்ணீங்கன்னாக்கா நீங்க நீதிமானு, அதுதான் வந்து கரெக்ட்னு யாரும் சொல்ற மாதிரி இல்லைங்க. ஏன்னா அதுல இருந்து நம்ம இப்போ வெளியே வந்துட்டுக்கிறோங்க. நம்மளுக்கு ஓய்வு நாள் வந்து எல்லா நாளும் ஓய்வு நாள் தாங்க. பர்டிகுலரா இந்த நாள் தான் கூடணும்ட்டு இல்லைங்க. எந்த நாள் வேணா கூடலாம். நம்ம சண்டே வந்து கூடுறோம், ஏன்னா அப்போ சொல்றவங்க அந்த நாள்ல கூடினாங்க. ஆனா எப்போ வந்து நியாயப்பிரமாணத்தின் வெளியே நம்ம வந்துட்டோமோ, சபாத் நாள் வந்து சனிக்கிழமை தான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதான் வந்து இங்க பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்து கலாத்தியர் 3:24-25 நம்ம வந்து வாசிக்கிறோங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாதையா இருந்தது. லா வந்து ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி இருந்தது உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட போறதுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ வந்துட்டாரோ, நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எப்போ வந்துட்டாரோ, இனிமேல் அது வந்து தேவையில்லைன்ட்டு பவுல் இங்க சொல்றாரு, கிளியரா சொல்றாரு. அந்த உபாதியோட காலம் வந்து ஒரு காலம் வரைக்கும் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்துட்ட பிறகு அது இனிமேட்டு அது தேவையில்லாத ஆயிடுச்சுன்னு அப்படின்ட்டு பவுல் இங்க சொல்றாரு. அதோட யூஸ் வந்து அதோட முடிஞ்சிச்சுங்க. இனிமேட்டு அது வந்து கண்டினியூ ஆகுறது இல்லை அப்படின்ட்டு இங்க பாக்குறோம். 25 விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. எப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல அவருதான் இரட்சகர், மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, யெகோவா தேவன். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இரட்சகர், அவர் மூலியமாகத்தான் நம்ம தேவன்கிட்ட போகணும்ன்ற அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வந்துட்டு பிறகு நம்ம இனிமேல் அந்த உபாதியின் கீழ் இல்லைங்க, அந்த லா கீழே நம்ம இல்லை, நம்ம அந்த ஃப்ரீடம்குள்ள வந்துட்டோங்க. இதுதான் வந்து பவுல் இங்க சொல்றாரு. அடுத்து 2வது பாயிண்ட், ஏன் வந்து நம்ம நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பவுல் தான் வந்து நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு, மீதி அப்போஸ்டல்ஸ் யாருமே அதை குறிச்சு தெளிவா எழுதலையே, அப்போனா பவுல் இது தனிப்பட்ட கருத்தா இருக்கணும், வேற யாரும் அதை சொல்லாததுனால அவர் வந்து ஒரு கள்ள போதாகர்ன்ட்டு யூதருங்க நம்புறாங்க இப்ப வரைக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பவுல் மட்டும் இல்லைங்க, எல்லா அப்போஸ்டலும் கூடி எடுத்த முடிவு தான் இது. பவுல் மட்டும் தனியா, அவர் மட்டும் தனியா வந்து அந்த முடிவை எடுக்கல. எல்லா அப்போஸ்தலரும் பரிசுத்த ஆவியினால பெலன் பெற்று தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க 100%. தனியே அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆதி சபையில வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க புறஜாதிகள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படுதுங்க, புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, சர்கம்சிஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ எல்லாருமே ஒண்ணு கூடி மூப்பர்களாம் சேர்ந்து, பேதுரு வந்து எல்லாருக்கும் மூப்பரா இருந்தாரு, கூட எல்டர்ஸும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க என்னன்னாக்கா பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு. சோ இதுவே என்ன ஒரு அடையாளமா இருக்குதுன்னாக்கா, நியாயப்பிரமாணம் அங்கேயே வந்து இல்லாத ஆயிடுச்சுங்களே. இப்ப நியாயப்பிரமாணத்தின் முக்கியமான கட்டளையவே அந்த விருத்த சேதனை தாங்க, அதுவே வேணான்ட்டப்ப இருக்கு. அப்ப மற்ற விஷயத்தெல்லாம் எப்படி தேவன் வந்து அனுமதிக்கிறாருங்க, மற்ற விஷயம் அந்த சடங்குகள் பத்தி இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். அப்போஸ்தலர் 15:6-8. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். பாருங்க, அப்போஸ்தலரும் மூப்பர்களும், வெறும் பவுல் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே மூப்பர்கள் எல்லாருமே எருசலேம்ல கூடுறாங்க. மிகுந்த தர்க்கம் உண்டான போது அவங்களுக்குள்ளே கொஞ்சம் டிபேட் ஆகுது. அப்ப பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளின போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சியிடுகிறார். பாத்தீங்களா, தேவனே சாட்சியிடுகிறாருங்களா, எப்படி அவங்களுக்கும் அந்த ஹோலி ஸ்பிரிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க வந்து விருத்த சேதனை பெற்றதுனால ஹோலி ஸ்பிரிட் வரலாங்க அவங்களுக்கு, அவங்க விருத்த சேதனை இல்லாமே ஹோலி ஸ்பிரிட் அவங்க மேல வருது. இதுக்கு கொர்னோலியோ வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள், அதுதான் வந்து பேதுரு இங்க சொல்றாரு. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கனாக்கா, இனிமேட் வந்து இந்த ஒரு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண மட்டும் போதும், விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஒரு லாவை வந்து இவங்க எடுக்கும் போதே என்ன நம்மளுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னாக்கா, பழைய ஏற்பாடுல அந்த
செர்மானியல் லாஸ் இருக்குது இல்லைங்களா, சடங்கு பண்ற அந்த அந்த லா, அது வந்து டோட்டலா வந்து இல்லாத ஆகுதுன்ட்டு நமக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாங்க. அப்போஸ்தலர் 15:20, விக்கிரங்களுக்கு படைத்த அசுசியானவர்களுக்கும், இது வந்து ஒண்ணு, அந்த ஐடல்ஸ்க்கு ஃபுட் வைக்கிறது அது நீங்க சாப்பிட வேண்டாம், அது ஒண்ணு. வேசித்தனத்திற்கும், இது வந்து ஃபார்னிகேஷன், அதை பண்ணாதீங்கன்றாருங்க. மூணாவது வந்து நெருங்குண்ட செத்ததற்கும், அதாவது அனிமல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கல் ஆயிட்டு சாவது இல்லைங்களா ரோட்ல எல்லாம், அதை எடுத்து எடுக்க கூடாதுன்றது. நாலாவது வந்து ரத்தத்திற்கும் விளங்கி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுந்த வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். இப்போ அவர் தீர்மானம் பண்ணி எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க, ஒரு மனதான் முடிவு எடுத்துட்டு பவுல் கையில வந்து அதை வந்து கொடுத்து அனுப்புறாங்க எல்லா சபைகளுக்கும். இதை ஃபாலோ பண்ண மட்டும் போதும்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ இங்கவே வந்து கிளீனா நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க அந்த லா இனிமேட்டு கிடையாது அப்படின்றதுக்கு. இன்னும் நிறைய வசனங்களும் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கோம். அடுத்த பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், ஏன் வந்து நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணத்தின் கிளைகளால ஒருவரும் நீதிமான் ஆக முடியாதுன்னு பைபிள் கிளீனா சொல்லுதுங்க. கலாத்தியர் 2:16 ஒரு முக்கியமான அடையா வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லையே சொல்றார் பவுல். யாரும் வந்து நீதிமான் ஆக முடியாது, நீங்க என்னதான் அதை ஃபாலோ பண்ணாலும் நீதிமான் ஆகவே முடியாது அப்படின்றார். இயேசு கிறிஸ்துவின் மூலியமா தான் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியும். கலாத்தியர் 4:4-5 வாசிக்கும் பொழுதும் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு, நாம் புத்திர சுவகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக. நியாயப்பிரமாணத்தின் கீழே யார் இருந்ததுனாக்கா இஸ்ரவேல் ஜனம், அவங்கள அதுல இருந்து மீட்டாருன்னு நீங்க வசனம் இருக்குதுங்க. எதுல இருந்து மீட்கிறாருனாக்கா பாவத்துல இருந்து மீட்டார், மரணத்திலிருந்து மீட்டார், எல்லாமே 100% உண்மை. அதை மறுக்கிறதுக்கு இல்ல, அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா அவங்களால யாரையாலையும் அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா வந்து நிறைவேற்ற முடியல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நிறைவேற்றினார், அவர் நிறைவேற்றினால அது இப்போ அவங்க அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது அந்த கட்டுல இருந்து அவங்கள வெளியேடுச்சிட்டாருங்க. அதை தான் வந்து நம்ம பாக்குறோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக அவங்களை வந்து ரிடீம் பண்ணியிருக்கிறாருங்க. அதை வந்து டு ரிடீம் தம் தட் வேர் அண்டர் த லா, தே வேர் அண்டர் த லா, தே காட் ரிடீம்ட் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் எடுத்துட்டு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இது தேவனுடைய தீர்மானங்கள். அவங்க வந்து அவ்வளோ வருஷமா அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி கூட ஒருத்தரும் அதை ஃபாலோ பண்ண முடியல, அப்போ தேவன் இயேசுவை அனுப்பி அதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வராரு. இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். இது கூட இன்னொரு அடுத்து போல என்ன பண்றாருனாக்கா, குறைந்த சபைக்கு சபையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எழுதும் பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுதுறாரு, விருத்த சேதனம் ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருந்தா ஓகே, இனிமேட்டு அது இல்லைன்னு சொல்ல முடியாது, பண்ணிட்டு இருக்கிறீங்க ஓகே. ஆனா விருத்த சேதனம் பண்ணாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இனிமேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க பண்ணியே ஆகணும்ட்டு எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாதுன்ட்டு கிளீனா இங்க எழுதுறாருங்க. 1 Corinthians 7:18, ஒரு விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதனாய் இருக்க வகை தேடானாக, இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இனிமேட்டு சொல்ல முடியாது. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. அவர் வந்து விருத்த சேதனம் இல்லாதவரார் ஒருத்தர், ஒரு பிரதர் ட்ரூத்குள்ள அவர் அப்படியே இருக்கட்டும், அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு பவுல் சொல்றாரு. இதெல்லாம் வந்து டைரக்டான வேர்சஸ்ங்க, இதுல எந்த ஒரு மறைப்பொருளும் இல்லை. அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, கலாத்தியர் சபைக்கு எழுதும் போது 5:5-2:4 நம்ம வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாருனாக்கா, நீங்க நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி விருத்த சேதனம் பண்ணோம்னு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா இயேசு கிறிஸ்து பண்ண அந்த பலி அதுல உங்களுக்கு எந்த லாபமும் வராது அப்படின்ட்டு சொல்றாருங்க. கலாத்தியர் 5:2-4, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா, நீங்க அதை பண்ணான்னு நினைச்சீங்கனாக்கா அதுல உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை, இயேசு கிறிஸ்து பண்ண அந்த மீட்புல உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாத போயிடும், நீங்க திருப்பி அதுக்குள்ள ஏன் போறீங்கன்னு கேக்குறாருங்க. மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நீங்க அதை பண்ணோன்னு விரும்பினீங்கன்னா அதுல இருக்கிற எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் இப்ப கூட நம்ம பாக்குறோம் சபாத் நாள் வண்டி ஃபாலோ பண்ணுவார், விருத்த சேதனம் பண்ண மாட்டாரு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் இப்படிதான் போடணும்னு இருக்குது,
இந்த ஃபுட்டை தான் சாப்பிடணும்னு இருக்குது, இந்த நாள் இப்படி பண்ணணும்னு இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. பண்டிகைகள் இப்படி ஆசரிக்கணும்னு இருக்குது, அதெல்லாம் ஏன் பண்றது இல்லை? அப்ப அதோ பண்ணோம் இல்லைங்களா? ஒன்னு வண்டி இங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு சௌகரியமா இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிறாங்க, மீதி விட்டுறாங்களே. இப்ப பவுல் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க ஒன்னும் ஃபாலோ பண்ணா எல்லாமே ஃபாலோ பண்ணும் அப்படின்றாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படின்றாரு. நீங்க ஃபாலோ பண்ண நினைச்சீங்கனாக்கா கிறிஸ்து கிட்ட இருந்து தூரம் போயிட்டீங்க. ஒண்ணு, தேவனுடைய கிருபை உங்க மேல வர்றதுல, ரெண்டு, இது ரெண்டுமே இல்லாத ஆயிடுச்சு அப்படின்ட்டு பவுல் இங்க தெளிவா சொல்றாரு. அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடுல தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது ஒரு பாயிண்ட வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாருங்க. என்னன்னாக்கா, இந்த கட்டளைகள்ல நீங்க ஒன்று ஒரு விஷயத்த மீறினா கூட அது உங்களுக்கு ஒரு சாபமா இருக்கும், நீங்க சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்கன்றாரு. ஒண்ணு கூட நீங்க மிஸ் பண்ணீங்கனாக்கா, அப்ப இன்னைக்கு சபாத் நாள் ஃபாலோ பண்றவங்க அது இட்டர்னல்ன்றாரு இல்லைங்களா, அது வந்து இட்டர்னல் கவனண்டா தேவன் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்போ மீதி கட்டளைகளை அவங்க ஃபாலோ பண்றது இல்ல, அப்போ அவங்க சபிக்கப்பட்டவர்கள் ஆயிடுவாங்களே. இப்ப ஒண்ணு விட்டுட்டா கூட சபிக்கப்பட்டவர்களும் இங்க வசனம் இருக்குதுங்க, உபாகமம் 27:26. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளில் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆண்மையின் என்று சொல்ல கடவர்கள் இந்த இங்க சொல்றாருங்க. ஒண்ணு விட்டா கூட நீங்க வந்து சபிக்கப்பட்டவங்க. இப்ப இந்த வசனத்தை அப்படியே கோட் பண்ணி கலாத்தேயருக்கு எழுதுறாருங்க. இந்த பழைய ஏற்பாடுல இருந்து வசனத்தை எடுத்து பவுல் வந்து கலத்திய சபைக்கு எழுதுறாருங்க. ஏன்னா அங்க நிறைய பேர் குழப்பத்துல இருக்கிறாங்க, வித்த சேதனம் பண்ணோம் அப்படின்ற அந்த எண்ணத்துல. அப்ப பவுல் சொல்றாரு, திருப்பியே அந்த சாபத்துக்குள்ள போறீங்க நீங்க, தேவன் கிளீனா எழுதிக்கிறாரு, ஒண்ணு மிஸ் பண்ணா கூட நீங்க வந்து கர்ஸ் உங்க மேல வரும், சாபம் வரும்ட்டு. அப்ப ஏன் நீங்க அந்த சாபத்துக்குள்ள போறீங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வாங்கினாக்கா நீங்க ஏன் திருப்பி அந்த சாபத்துக்குள்ள போறீங்கன்றது கலாத்தியர் 3:10. நியாயப்பிரமாணத்தின் கிரியர்கள் ஆகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண கிரியை செய்யணும்னு விரும்புற எல்லாருமே வந்து சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க, கர்ஸ் அவங்க மேல இருக்குது, நீ ஏன் அந்த கர்ஸ்குள்ள போறேன்னு கேக்குறாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அதை தான் வந்து நம்ம பார்த்தணும். ஏன் இந்த சாபத்துக்குள்ள போறீங்களோ, நீங்க வந்து ஒன்னும் ஃபாலோ பண்ண விட்டா கூட சாபம் உங்க மேல வரும்ட்டு. சோ இப்போ இருக்கிறவங்க நிறைய பேரு ஒன்னு பண்ணுவாரு ஒன்னு பண்ண மாட்டாரு, ஒன்னு பண்ணுவாரு ஒன்னு பண்ண மாட்டாரு அப்படின்னா அது உங்களுக்கு சாபம்னு தான் சொல்றாருங்க. நீங்க பவுல் கிளியரா சொல்றாரு. அடுத்து இன்னொரு பாயிண்ட், ஏன் வந்து நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லைன்னு பாத்தீங்கன்னாக்கா, நியாயப்பிரமாணம் கொடுக்குதே அது வந்து இட்டலானா கொடுக்கலங்க, நித்திய நித்தியமா அது இருக்கும்னு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு கொடுத்தாரு, நித்தியமா கொடுக்கலாம், அது ஒரு காலகட்டத்து வரைக்கும் தான் இருக்கும்ட்டு தேவனுக்கும் நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அது நித்தியம்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கலங்க தேவன், ஆதி மனுஷன் ஆதாம் ஏவாள் அவங்களதான் தேவன் உண்டாக்குனாரு, அப்பவும் கொடுக்கல. நோவாக்கும் கொடுக்கலங்க நியாயப்பிரமாணம் என்னான்ட்டு நோவாக்கு தெரியவே தெரியாது, ஆனாலும் தேவன் அவரை வந்து அவர் கண்கள்ல அவருக்கு வந்து கிருபை கிடைச்சதுன்னு பார்த்தோம். அவர் தேவன் கூடவே நடந்தாருன்னு வேற வசனம் இருக்குது. அப்புறம் ஆபிராமன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நியாயப்பிரமாணம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது, நியாயப்பிரமாணத்தின் கீழே அவர் இல்ல. இத்தனைக்கா பாத்தீங்கன்னா வித்த சேதனம் பண்றதுக்கு முன்னாடி அவர் தேவன் நீதிமானன்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்க இருக்குது இதெல்லாம் என்ன நம்மளுக்கு ஒரு அடையாளமா இருக்குதுனாக்கா, அது நித்தியமான ஒரு கட்ட என்ன சொல்லுதுங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் தேவன் அது வந்து அது முடிஞ்சிடும்ட்டு தேவனுக்கும் நல்லா தெரியும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மோசேக்கும் நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தாருங்க, ஆனா எப்ப கொடுக்குறாருனாக்கா அவர் லைஃப் ஆல்மோஸ்ட் முக்காபாக வாழ்நாள் முடிஞ்சிச்சு, வருது முக்காபாக அவரோட வாழ்நாள் முடிஞ்சிச்சு, கொஞ்ச நாட்கள் தான் இருந்துச்சுங்க. அவர் வந்து இஸ்ரேல் ஜனத்தை பாரப்பிட்டு வந்து கூட்டுட்டு வெளியே வராரு, அந்த ஒரு 40 காலம் இருக்குது இல்லைங்களா, அந்த சமயத்துலதான் தேவன் வந்து கொடுக்குறாரு தவிர அவர் வாழ்நாள் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இப்பயே நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்கா அது இட்டனாலா தேவன் கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் தேவனுக்கு இல்லைங்க. அதை வந்து நம்ம பார்க்கணும் இன்னும் தெளிவா இன்னொரு பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இருக்குது, ஏன் நம்ம வந்து நியாயப்பிரமாணம் கீழே இல்லை அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஊழியம் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன், இதுல இருக்கிற விஷயங்கள் வந்து அது நிறைவேற வரைக்கும் அது அப்படியே இருக்கும்ன்றாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் அப்ளையா இருக்கும் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நியாயப்பிரமாணத்துல இருக்கிற எல்லா கட்டளைகளும் ஒருத்தர் வந்து நிறைவேற்றணும்.
அதை எல்லாத்தையும் ஒருத்தர் நிறைவேற்றிட்டாருனாக்கா அதோட அது அது வந்து முடிஞ்சு போயிடும். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற கருத்து. அதை வந்து நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 5:17. சில பேர் வந்து இந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் எடுப்பாங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு வசனம் வருது, அதை வந்து கோட் பண்றது இல்லைங்க. அதை வந்து நம்ம இப்ப பார்ப்போம். மத்தேயு 5:17, நியாயப்பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்கள் யானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுறதுக்கே வந்தேன். நான் அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேறதுக்கே வந்திருக்கிறேன்ட்டு சொல்றாரு. இது ஓகேங்க. ஆனா 18 ஒரு முக்கியமான வசனத்தை சொல்றாரு, அத நிறைய பேர் நோட் பண்றது இல்லைங்க. அதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளே உடையது எல்லாம் நிறைவேறும் அளவும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ங்க. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாமே நிறைவேறணும். அது நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்றாருனாக்கா, அது ஒழிந்து போகும். எப்போனாக்கா அது நிறைவேறும் வளவும். இங்கிலீஷ்ல கூட பாக்குறாங்க, for truly I say to you till heaven and earth pass one stroke or one pronunciation mark shall in no wise pass from the law till all be fulfilled. till all be fulfilled என்றதுதான் முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ங்க. அது நிறைவேறும் அளவும். அது எப்போ நிறைவேறிச்சு? அது நிறைவேறினாக்கா நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சிச்சுன்னு அர்த்தங்க, ஓகேங்களா? அது எப்ப நிறைவேறிச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அது எப்ப நிறைவேறிச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏசு கிறிஸ்து மறித்த பின்பு 40 நாள் அப்போஸ்தலர் கிட்ட வந்து இருக்கிறாரு. இது நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, லூக்கா 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களில் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பாத்தீங்களா, என்ன சொல்றாருனாக்கா, இதெல்லாம் நிறைவேறும்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது இப்ப நிறைவேறுச்சுன்றாரு. எப்ப ஏசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரோ அப்பவே அதெல்லாம் நிறைவேறிடுச்சு. அதான் வந்து நம்ம பாக்குறோம். நிறைவேறிச்சுன்றத இன்னும் கிளீனா நம்ம உறுதியா எப்படி சொல்லலாம்னாக்கா, ஏசு கிறிஸ்து வந்து அவர் மறிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொல்றாருனாக்கா, இதோ புது உடம்படிக்கை நான் உருவ பண்றேன்றாருங்க. இதோ நான் புது உடன்படிக்கை, இது ஒரு புது உடன்படிக்கைன்றாருங்க. அந்த திராட்சரசத்தை எடுத்து this is a new commandment, new covenant அப்படின்ட்டு சொல்றாரு. மத்தேயு 26:28, இதோ பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. புது உடன்படிக்கைன்றாங்க. அங்க அந்த நியூ கவனன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நியூ கவனன்ட் பத்தி எப்ரேயர் புஸ்தகத்துல கிளீனா வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளவு விசேஷத்த உடன்படிக்கைக்கு பிழையாய் இருக்கிறீங்க, பிழையானீரர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பை சோ மச் வாஸ் ஜீசஸ் மேட் அ ஷூரிட்டி ஆஃப் அ பெட்டர் டெஸ்டமெண்ட், வி ஆர் இன்டூ அ பெட்டர் கவனன்ட்னு நம்ம பாக்குறோம். இன்னும் என்னவே இல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வி ஆர் இன்டூ அ பெட்டர் கவனன்ட், ஒரு பெட்டரான ஒரு உடன்படிக்கைக்குள்ள இப்ப நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா பழைய ஏற்பாடுல இருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் நம்மளை தண்டிச்சா ஒருத்தர் கூட நிக்க முடியாது. இப்ப ஏசு கிறிஸ்து மூலம் ஒரு பெட்டரான கவனன்ட் தேவன் உருவாக்கிட்டாரு. அதுதான் வந்து, அதனாலதான் நம்ம வந்து ஆசீர்வாதம் தேவன் மூலயமா வந்திருக்கிற ஆசீர்வாதங்க நமக்கு, சரிங்களா? அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே தேவன் நம்மளை பார்த்தாருனாக்கா ஒருத்தர் கூட நிக்க முடியாது. அதுதான் வந்து நம்ம இங்க ஒரு விசேஷத்தமான உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்து பிழையாணி இருக்கிறோம். அதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். அடுத்த வசனம் எப்ரேயர் 9:15 இன்னும் டீட்டெயிலா சொல்றாருங்க, அந்த புதிதான அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தது. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஹீப்ரூஸ் 9:15 இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, ஃபார் திஸ் ரீசன் கிரைஸ்ட் இஸ் த மீடியேட்டர் ஆஃப் அ நியூ கவனன்ட், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இது ஒரு புது உடன்படிக்கைன்றாருங்க.
அப்ப அந்த பழைய உடன்படிக்கை போயிடுச்சு, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு புது உடன்படிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், ஃப்ரீயா அந்த கிரேஸ் வந்திருக்குது நம்ம மேல, அதுதான் அந்த புது உடன்படிக்கை. கடைசியா நம்ம பாக்குற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் வந்து நியாயப்பிரமாணத்தின் ஃபாலோ பண்ணதுனால அவர் நீதிமான்னு சொல்லுங்க. தேவன் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாதது மூலயே அவர் நீதிமான் ஆயிட்டாரு. அதுதான் வந்து முக்கியமான அடையாளம், ரோமர் 4:9-10. இந்த வாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவருக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவருக்கும் வருமோ? ஆபிரகாம் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறோமே. இப்போ இந்த ஒரு பாக்கியம் சர்கம்சைஸ் பீப்புளுக்கு மட்டும் வருமா இல்ல சர்கம்சைஸ் பண்ணாதவங்களுக்கு வருமான்ட்டு இங்க ஒரு கேள்வி எழுப்புறாருங்க பவுல். அப்ப என்ன சொல்றாருனாக்கா, ஆபிரகாம் நீதிமான் சொல்றோமே, அது எப்படி, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத சேதனம் முள்ளாதனாய் இருந்தது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. என்ன சொல்றாருனாக்கா, அவர் விருத்த சேதனம் பண்ணியிருந்தாரு இல்லைங்களா, அப்போ வந்து தேவன் அவரை நீதிமான் சொல்லல, விருத்த சேதனம் பண்ணாததுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாரு. இதுதான் நம்ம வந்து பாக்குறோம், தேவன் விசுவாசத்தை தான் மெயினா பாக்குறாரு. லாஸ்ட் 7th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நித்திய ஜீவன் அப்படின்றது வந்து நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுனால யாருக்கும் வராதுங்க. நித்திய ஜீவன் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தினாலதான் வந்து நித்திய ஜீவன் வரங்க. இததான் வந்து நம்ம யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொருக்கும் வரான், வேற எதுக்கும் வரான், நானும் அவருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். நான் எதுக்கு வந்தேன்னாக்கா, உங்களுக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கு வந்தேன், பரிபூர்ணமா அடைக்கவும் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இது வந்து நியாயப்பிரமாணத்துல ஜீவன் யாருக்கும் வரலங்க, இயேசு கிறிஸ்துவின் அந்த விசுவாசத்தினால ஜீவன் வந்திருக்குது. அடுத்து யோவான் 1:16, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ரட்சகர்னு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளையாயிட்டாங்க. அவங்க வந்து நியாயப்பிரமத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. தேவன் தாமே இந்த எங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம வந்து சந்திக்கலாம். ஆமென். தேங்க்யூ சோ மச்.